சக்ஸஸை நிறைய ஃபார்மில் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ரியாரிட்டி இன் லைஃப். ஓகே, எப்போ எதை எப்போ பண்ணணுங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ஜென்ரலாகவே என் குழந்தைகிட்ட வந்து கேட்டேன், உனக்கு சின்ன பிள்ளையாக இருக்கும்போது உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டேன். ஓகே, அவள் சைக்கிள் வேணும்னு நடம் பிடிச்சிட்டு இருந்தா. ஓகே, நான் சொன்னேன் சைக்கிள் வேணுமா உனக்கு, ஒரு அவளுக்கு ரொம்ப முட்டை பிடிக்கும், மென்டாஸ் சொன்னேன், மென்டாஸ் வேணுமா அப்படின்னு. இது நான் இப்போ வாங்கி தருவேன், சைக்கிள்லாம் பிறகு வாங்கி தருவேன், ஆனால் ஏதாவது ஒன்று தான் வாங்கி தருவேன் அப்படின்னா. ஓகே, சீசைட் எனக்கு நீங்கள் மென்டாஸ் வாங்கி தந்துருங்க அப்படின்னு. ஸோ அவளுக்கு வந்து மென்டாஸ் ரொம்ப பிடிச்சிடுச்சு, எனக்கு வந்து ஒரு ரூபாயில் வேலை முடிஞ்சிச்சு. ரைட், கமிட்மெண்ட் இஸ் கமிட்மெண்ட். ஓகே, சின்ன பிள்ளைக்கு தெரியாது எது முக்கியம் எது முக்கியம் இல்லை அப்படிங்கிற. ஓகே, அந்த மாதிரி லைஃப் நம்மகிட்ட வந்து நிறைய விஷயங்கள் மாறி மாறி கொடுக்கும், இது வேணுமா அது வேணுமா அப்படின்னு சொல்லி மாதிரி. நீங்கள் எதை எப்போ எடுக்கிறீங்களோ அது ரொம்ப முக்கியம், சூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். லைஃப்பில் உங்களுக்கு என்ன வேணுமோ கிடைக்கும், ஆனால் லைஃப்பில் உங்களுக்கு எல்லாம் கிடைக்காது. என்ன வேணாலும் கிடைக்கும் ஆனால் எல்லாமே கிடைக்காது. ஓகே, எல்லாமே எப்போ எப்போ எப்படி எப்படி கிடைக்கும் அப்போ தான் கிடைக்கும். அதை உங்களை நீங்களே எப்போ ப்ரியாரிட்டிஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்துருக்கு. ஸோ இப்போ உங்கள் லைஃப்பில் என்ன தேவை? ரைட், லைஃப்பில் வந்து பணம் தேவையா? ஸோ உங்கள் ஃபோக்கஸ் அதில் வேணும் இருக்கும். பணம் நல்லா இருக்குது, ஃபேமிலி லைஃப் சரி கிடையாது, வேணா உங்கள் ஃபோக்கஸ் ஃபேமிலி லைஃப் சரி பண்ணல இருக்கணும். எல்லாம் ஓகே ஆனால் என்ன சொல்லுவாங்க, ஹெல்த்து சரியில்லை, ஓகே நோய் வாய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, எப்போவும் ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்பு இருக்குன்னா உங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் அதில் இருக்கணும், அதை சரி பண்ணணும். எல்லாமே இருக்குது ஆனால் சந்தோஷம் இல்லை, சந்தோஷத்துக்கு என்ன வழி உண்டோ அதை நீங்கள் பண்ணணும். ஓகே, இது எப்படி பண்ணுறதுன்னா, எவ்வளோ ஒவ்வொரு நாளும் இன்றைக்கி என்ன ப்ரியாரிட்டிஸ், இன்றைக்கி எதை ஃபோக்கஸ் பண்ணணும், உங்கள் ஃபோக்கஸ் அதில் இருக்கணும். இன்றைக்கி நான் என்ன பண்ணணும், இன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்னு. ஓகே, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், சிலவங்க வந்து பெரிய பெரிய வேலையெல்லாம் விட்டுட்டு சின்ன சின்ன வேலையிலேயே ஃபுல் டைம் பாஸ் பண்ணுவாங்க. ரைட், வீட்டில் சின்ன சின்ன வேலை பண்ணுறது, ஏன்னா ரிப்பேர் பண்ணுறது, எல்லாமே தன்னாலே பண்ணுறது, க்ளீன் பண்ணி வைக்கிறது, அது பண்ணுறது, உங்கள் ஃபுல் டே அதிலே போயிடும். உங்களுக்கு லைஃப்பில் எது முக்கியம் உங்களுக்கு அது முக்கியம், உங்களுக்கு க்ளீனாக வைக்கிறது அது முக்கியம், பணம்லாம் இருக்குது அது ஓகே. பட் ஒன்றும் இல்லை, லைஃப் நல்லா போயிட்டுருக்கு, ஃபேமிலி நல்லா இருக்குது, ஆனால் பணம் இல்லை, ரொம்ப புவராக இருக்கீங்க நீங்கள். ரைட், ஏழையாக இருக்கீங்க. ஸோ உங்களோட அடுத்த ஃபோக்கஸ் வந்து பணம் சம்பாதிக்கல இருக்கணும். இப்போ எழுதி வைக்கணும் என்னென்னலாம் இப்போ எனக்கு ஒவ்வொரு நாளும் இன்றைக்கி நான் என்ன பண்ணணும், ஓகே என் லைஃப்பில் என்ன இப்போ முக்கியம், ஸோ நான் எதை பண்ணணும். ஸோ அன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் அதில் ஃபோக்கஸ் பண்ணணும். அன்னைக்குள்ள நாள், அந்த மாதம், இல்லை அந்த மாதம் அந்த நாள், அந்தளோட அந்த அந்த வருஷம் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக அதில் இருக்கணும் லைஃப்பில். ஓகே, ஸோ நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை ஃபோக்கஸ் பண்ணுறது, இல்லைனா மிஸ் காலங்கள் போயிட்டுருக்கோம். போன பணம் வேணால் நீங்கள் சம்பாதிக்கலாம், ஆனால் போன காலம் சம்பாதிக்க முடியாது, அது ஒன்ஸ் லாஸ்ட் இஸ் லாஸ்ட் ஃபார் எவர். ஓகே, ஸோ எக்ஸசைஸ் நல்லா பண்ணிகிட்ருக்கேன், மைண்ட் ஃப்ரெஷ் ஆகணும். மைண்டில் வந்து உங்களுக்கு மைண்டை எக்ஸசைஸ் பண்ணணும் தினமும். ஓகே, எப்படி நம்ம வந்து உடம்பு எக்ஸசைஸ் பண்ணணும், காலையில் எழுந்திரிச்ச உடனேனா ஏதாவது மோட்டிவேஷன் இருந்தாது, எப்பவும் ரெடியாக ஒன்று இருக்கும். உடனே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் 15 நிமிஷம் அதை கேட்பேன். ஓகே, எந்திரிச்ச உடனே முதல்ல அதான் கேட்பேன். நம்ம உடம்புக்கு எப்படி எக்ஸசைஸ் கொடுக்குமோ அதே மாதிரி மைண்டுக்கு எக்ஸசைஸ் கொடுக்கணும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மைண்டு, அன்றைக்கி ஃபுல்லாக ஃபைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் மைண்டு. ஓகே, எப்படி எக்ஸசைஸ் பண்ணால் நம்ம பாடி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அந்த மாதிரி நம்ம மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், உங்களோட ஃபோக்கஸ் அதில் இருக்கணும். உங்கள் லைஃப்பில் இப்போ ப்ரியாரிட்டிஸ் என்னது? ரைட், ரிட்டையர் ஆகிட்டீங்க, பணங்கனா எல்லாம் இருக்குது, வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குது. ஓகே, ஆனால் அவங்க உடம்பு பார்க்கணும். ரைட், வயசாகிட்டுனா ஹார்ட் அட்டாக் வரும், மற்ற நல்ல பிரச்சனைகள் வரும். என்ன மாதிரி சாப்பிட்றதுல ஃபோக்கஸ் பண்ணணும், நம்ம உடம்பு எப்படி கவனிக்கணும், ஒன்று ஒன்றும் நீங்கள் கவனிக்கணும். எப்போ என்ன முக்கியம் லைஃப்பில் அதை ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, எல்லாமே கிடைக்கும் லைஃப்பில். ரைட், என்ன வேணும் உங்களுக்கு கிடைக்கும், ஆனால் எல்லாமே கிடைக்காது. ஸோ அந்த லைனை நீங்கள் பேஸ் பண்ணி அந்தந்த லைன் மாதிரி பண்ணணும். சட்டத்திட்டம் எல்லோரும் மாதிரியும் பண்ணாதீங்க, உங்களுக்குன்னு ஒரு சட்டம் வச்சுக்கோங்க என்ன பண்ணணும் அப்படின்னு. ஓகே, எல்லோரும் சொல்லுவாங்க இப்படி நடந்தால் சரி, இப்படி நடந்தால் சரி, எல்லாம் ஓகே, நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் எது சரின்னு. கொஞ்சம் சட்டத்திட்டம் இருக்குது, அதை வந்து நம்ம மாற்ற முடியாது. இப்போ வந்து நம்ம மேலேருந்து விழுந்தோம்னா கீழ் விழுந்தால் கால் உடைஞ்சி போகிறோம், செத்து போகிறோம், இது சட்டம், ஏன்னா லா ஆஃப் கிராவிட்டி. ஆனால் புக்கு வாங்கினா ஃபுல்லாக படிக்கணும்னு எங்கேயும் சட்டம் எழுதி வைக்கல. ஓகே, புக்கு வாங்கினா நீங்கள் 15 நிமிஷம் படிக்கலாம்.
ஓகே, அடுத்தால வேறு புக்கு படிக்கலாம், மாறி மாறி படிக்கலாம், என்னென்னைக்கு தோணுதோ அந்த புக்கை எடுத்து படிக்கலாம். பட் உங்கள் மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கோ அது பண்ணதுக்கோ அதான் பண்ணும். ரூல்ஸு நீங்கள் ஃபாலோ பண்ணும், மற்றவங்க ரூல்ஸை எதிர்பார்த்து அவங்களுக்குள்ள இது பண்ணி பண்ணக்கூடாது. ரைட், ப்ரியாரிட்டிஸ் உங்களுக்கு தனித்தனியாக இருக்கலாம். ரைட்டா, உங்கள் என்ன சொல்லுவாங்க, உடம்பு இப்போ பிரச்சனை இருக்குன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உடம்பு பார்க்கணும். உங்கள் ஃபேமிலி லைஃப் பிரச்சனை இருக்குது, பணம் வந்துட்டுருக்குன்னா அதில் பார்க்கணும். ஓகே, ஃபேமிலிஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை, தனியாக இருக்கனா உங்களோட மெயின் நெட்ஒர்க்கு ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி சந்தோஷமாக இருக்குது அதில் இருக்கணும். ஓகே, பணம் இல்லை அப்படின்னா மொதல் ஃபோக்கஸ் நீங்கள் சேர வேலையில் எல்லாமே பணத்தில் இருக்கணும், பணம் சம்பாதிக்கல இருக்கணும். அதை யோசிக்கிறது, அதை பேசுகிறது, அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டுறது, ட்ரை பண்ணுறது, ஆக்ஷன் இறங்குறது எல்லாம் அதில் இருக்கணும். ஏன்னா மெயின் ஃபோக்கஸ் பணம் சம்பாதிக்கணும். இப்படி எல்லாமே ப்ரியோரிட்டைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஓகே, கீழே எழுதுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், அல்லது நீங்களே எழுதிக்காங்க, நோட் பண்ணுங்கள். எந்தெந்த விஷயத்தை நீங்கள் தப்பாக ப்ரியோரிட்டைஸ் பண்ணி மாட்டிட்டீங்க, உங்கள் டைம் எவ்வளோ வேஸ்ட் ஆச்சு, அது ஒன்று. ரெண்டாவது, இன்னிலேருந்து நீங்கள் என்ன பிளான் பண்ண போகிறீங்க, இப்போ உங்கள் லைஃப்பில் உள்ள ப்ரியாரிட்டிஸ் என்ன, எது முக்கியம், லைஃப்பில் எதை பண்ண போகிறீங்க, ஓகே அதை பிளான் பண்ணுங்கள், எழுதி வச்சுட்டு அதில் ஆக்ஷனில் இருங்க. ஓகே, சி இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.